வணக்கம் நேர்களே. இலங்கை அரசு அண்மையில் வெளிவந்த துவாரகா என்று சொல்லப்படுகின்ற காணொளி AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டதாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இப்பொழுது அமெரிக்க கப்பல் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது இஸ்ரேலுடைய புலனாய்வு துறை என்பது எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற, அத்தோடு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு புலனாய்வு துறையாக இருக்கின்றது. துவாரகா விடயத்தில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு கிரீன் மேட் பயன்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு காணொளி தொகுப்பாக இருக்கும் என்று பல இந்த எடிட்டிங் துறையை சார்ந்தவர்கள் ஆராய்ந்த பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். AI தொழில்நுட்பமானது இது தனியே யுத்தத்துக்கு மட்டுமல்ல, உலகின் பல விடயங்களுக்கும் இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பமாக இருக்கின்றது. இஸ்ரேலானது தரைவழி தாக்குதல்களை தற்பொழுது ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 700 மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. ஹமாஸை அழிக்கும் படலம் தொடர்கின்ற ஒரு சூழல் தான் இப்பொழுது இஸ்ரேல் தரப்பில் இருந்து கிடைக்கின்ற செய்திகளின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரை கைவிட்டுவிட்டு தப்பியோடக்கூடிய சாத்தியக்கூறுகளும் தென்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற சூழலில், ஒரு கிழமையில் இந்த போரை முடித்து விடுவேன் என்று கூறிய இஸ்ரேலிய ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இது ஒரு சவால் நிறைந்த போராக மாறியிருப்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். வணக்கம் நேர்களை, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேசப்போகின்றோம் என்ன அப்படின்னு சொல்லினால், இஸ்ரேலினுடைய தற்போதைய நிலவரங்கள் பற்றி பேசப்போகின்றோம். வெளிநாடுகளில் வசிக்கும் ஹமாஸ் தலைவர்களை கொல்ல இஸ்ரேல் திட்டம் தீட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவைகள் போன்ற முக்கியமான விடயங்கள் பற்றி பேசுவதற்காக ராம்பிரசனை இணைத்துக் கொள்ளப் போன்றோம். வணக்கம் ராம். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. இஸ்ரேலினுடைய தற்போதைய நிலவரம் பற்றி கூறுங்கள். இஸ்ரேல் 15 போர் நிறுத்தம் தொடர்பாக கோரிக்கை விடுத்திருந்த பொழுதிலும், அந்த போர் நிறுத்தம் என்பது சில நாட்களிலேயே முறிவுட்ட நிலையில் இப்பொழுது மேலும் பலர் கொல்லப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இஸ்ரேலானது தரைவழி தாக்குதல்களை தற்பொழுது ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தரைவழி தாக்குதல் மூலமாக இஸ்ரேலானது ஹமாஸினுடைய அனைத்து இலக்குகள் மீதும் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கின்றது. அத்தோடு காசா நிலப்பரப்பினுடைய பல பகுதிகளையும் அது கைப்பற்றும் முயற்சியில் தற்பொழுது டேங்கிகள் சகிதம் நகர்ந்து கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போர் நிறுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 700 மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த யுத்தத்தில் இந்த போர் அக்டோபர் 7 ஆரம்பமாகி இருந்தது. இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரையில் 15,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற சூழலில், இது ஒரு ஆபத்தான கட்டத்திற்கு நகர்கின்ற போராக மாறியிருக்கின்ற சூழல் தான் காணப்படுகின்றது. இந்த இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்த பொழுது கட்டாரினுடைய எண்ணம் இந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு நிலையில் தான் இருந்தது. ஆனால் அப்பொழுதே தெளிவாக இஸ்ரேல் கூறியிருந்தது, ஹமாஸை அழிக்கும் போரானது நிறைவுறவில்லை, இது ஒரு தற்காலிக நிறுத்தம் மட்டுமே என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தது. இப்பொழுது இந்த போர் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் ஹமாஸை அழிக்கும் படலம் தொடர்கின்ற ஒரு சூழல் தான் இப்பொழுது இஸ்ரேல் தரப்பில் இருந்து கிடைக்கின்ற செய்திகளின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதில் கூடுதலாக பொதுமக்கள் உயிரிழக்கின்ற ஒரு சூழல் என்பது அனைவராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்தாலும் கூட, இஸ்ரேலானது இந்த போர் வெற்றியை ஹமாஸை முற்றுமுழுதாக ஒழிக்கும் வெற்றியாக கொண்டாட வேண்டும் என்ற முனைப்பில் அது செயற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பன்முனை தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு விசேட வித்தியாசமான நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வழிவகைகளும் திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சூழலில் தான் இந்த போர் ஆனது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பல நாடுகளும் தெரிவித்திருக்கின்றன. அதே நேரத்தில் குறிப்பாக ஹமாஸுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்ற நாடுகள் கூட சில உதவிகளை இப்பொழுது ஹமாஸ் தரப்புக்கு வழங்கி வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் இந்த பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள், அவர்களும் இப்பொழுது மீண்டும் இந்த ஹமாஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதை தவிர பலர் இப்பொழுது ஹமாஸினுடைய தாக்குதல்களில் பங்கு பெறக்கூடிய ஒரு சூழலில் ஆங்காங்கே இந்த ஹமாஸினுடைய தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரினுடைய மற்றொரு நகர்வாக பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த யுத்தம் நடைபெறுகின்ற பகுதியை தவிர்த்து கடற்பரப்பில் இடம்பெறுகின்ற மோதல்களையும் குறிப்பிடலாம். அதாவது இஸ்ரேலுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குகின்ற அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய கடற்படையினுடைய கப்பல் இப்பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது அமெரிக்காவை சீற்றங்கொள்ள வைக்கின்ற ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கின்றது. இதனை
ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் ஈரானுடைய ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள். அவர்கள் இந்த கடல் சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது தனியே அமெரிக்க கப்பல் என்று இல்லாமல் வணிக கப்பல்களிலும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள், கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் கூட இரண்டு இஸ்ரேல் கப்பல்கள் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அமெரிக்க கப்பல் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ட்ரோன் மூலமான தாக்குதலாக அந்த தாக்குதல் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் இந்த யுத்தம் நடைபெறுகின்ற பகுதியை தவிர்த்து ஏனைய பகுதிகளில் நடைபெறுகின்ற பொழுது அதுவும் ஒரு பிரச்சினைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதற்கான காரணம் என்று பார்க்கக்கூடிய காரணம் என்னவென்றால், நீங்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கினால் நாங்கள் இவ்வாறான தாக்குதல்களை பல இடங்களிலும் நடத்துவோம் என்ற ஒரு விடயத்தை தான் வெளியுறவுக்கு காட்டக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இந்த விடயத்தை பார்க்கலாம். நன்றி அந்த தகவலுக்கு. அடுத்ததாக, வெளிநாடுகளில் வசிக்கும் ஹமாஸ் தலைவர்களை கொல்ல இஸ்ரேல் திட்டம் தீட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு சாத்தியமான விடயமா, என்ன எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இது சாத்தியமான விடயம். ஏனென்றால் இது போன்ற நடவடிக்கைகள் ஏற்கனவே வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றன. 1960களில் இவ்வாறான நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேலுடைய புலனாய்வு துறை என்பது எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற, அத்தோடு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு புலனாய்வு துறையாக இருக்கின்றது. இந்த புலனாய்வு துறையின் மூலமாக இவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கின்ற சூழலில் கூட வரலாற்றில் இந்த விடயங்கள் பதியப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த படலத்தை இப்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கின்ற ஒரு விடயமாக இந்த விடயத்தை இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் ஹமாஸ் போரானது இப்பொழுது முற்றுமுழுதாக நிறைவுக்கு வந்தாலும் கூட அதனுடைய கிளைகள் மற்றும் வேர்கள் என்பன இனம் காணப்பட்டு அழிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதனுடைய பின்னணியில் வெளிநாடுகளில் பலர் இருக்கின்றார்கள், முக்கிய தலைவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை இனம் கண்டு அழிக்கும் விடயத்தில் தாங்கள் ஈடுபடுவோம் என்ற ஒரு விடயத்தை குறித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை அவர்கள் இப்பொழுதே நாடி பிடித்து பார்க்கக்கூடிய வகையில் பல இடங்களிலும் எங்கெங்கே இதனுடைய தொடர்புகள் இருக்கின்றன என்பதனை இப்பொழுது பார்க்க ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த புலனாய்வு முகவர்கள் பல வழிகளிலும் இதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்றே கூறப்படுகின்றது. வரலாற்றில் கனேடிய சுற்றுலா பயணிகள் போன்று இந்தோனேஷியாவுக்கு சென்று இந்த புலனாய்வுத்துறையினர் இவ்வாறு தீவிரவாதிகளை தேடுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி கொண்டார்கள் என்பது கூட ஒரு குறிப்பாக இருக்கின்றது. அது போன்ற நிலைகளில் இந்த மொசாட் அமைப்பானது ஈடுபடக்கூடும் என்றுதான் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் இப்பொழுது இந்த தகவல் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இது ஹமாஸினுடைய தொடர்புகளை துண்டிக்கின்ற ஒரு முயற்சியாக கூட பார்க்கலாம். இவ்வாறான ஒரு செய்தி கசியவிடப்படுகின்ற பொழுது அவர்கள் முன்னாய்த்த நடவடிக்கைகளை ஏற்படுத்துவார்கள். அதன் மூலமாக தகவல்களை அறிந்து இப்பொழுதிலிருந்தே அந்த நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். அதே நேரத்தில் மறுபுறத்தில் இப்பொழுது இஸ்ரேலில் தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த படை நடவடிக்கையானது மிக வேகம் பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே தாக்குதல் துரித கதியில் நடத்தப்படுகின்ற பொழுது பல்வேறு அழிவுகள் அங்கே ஏற்படும். அதன் காரணமாக ஹமாஸ் ஒருவேளையில் இந்த போரை கைவிட்டுவிட்டு தப்பியோடக்கூடிய சாத்தியக்கூறுகளும் தென்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற சூழலில் அவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு விடயத்தில் இவர்கள் அக்கறையாக இருப்பதையும் பார்க்கலாம். லெபனான், சிரியா, கட்டார் போன்ற நாடுகளின் ஊடாக ஹமாஸினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சூழலில் இது ஈரானுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக கூறக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் ஹமாஸினுடைய செய்தியை பார்க்கலாம். இதன் மூலமாக அவர்கள் இந்த ஹமாஸ் அமைப்பை கட்டுப்படுத்த முனைகின்றார்கள். குறிப்பாக ஹமாஸோடு நிதி வளங்களை கொண்டிருக்கின்ற, அதே நேரத்தில் தொடர்புகளை பண்ணுகின்ற பல இடங்களில் இருக்கின்ற அலுவலகங்கள் மற்றும் அதனுடைய செயற்பாட்டாளர்கள் இப்பொழுதே பல்வேறு அமைப்புகளின் ஊடாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த அரசாங்கங்களோடு தொடர்பு கொண்டு இஸ்ரேலானது இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைக்குத்தான் ஹமாஸை கொண்டு செல்லப் போகின்றது என்பதனை பார்க்கலாம். உலக நாடுகளினுடைய ஒத்துழைப்பு மிக்க இடங்களில் இவர்கள் மிக இறுக்கமாக கையாளப்படுவார்கள் என்பதனையும் இப்பொழுது உலக செய்திகளின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி அந்த தகவலுக்கு ராம்பிரசன். இந்த போரில் அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் எவ்வாறான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது, அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா?
ஆமாம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏஐ தொழில்நுட்பமானது, இது தனியே யுத்தத்திற்கு மட்டுமல்ல உலகின் பல விடயங்களுக்கும் இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பமாக இருக்கின்றது. இஸ்ரேல் ஆனது ஏற்கனவே இந்த ஆயுதங்கள் சம்பந்தமான பல்வேறு தொழில்நுட்பங்களை தன் கையில் வைத்திருக்கின்ற ஒரு நாடு என்ற ரீதியில், இப்பொழுது இந்த ஹமாஸுடனான போரில் பல்வகை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் மக்களை அழிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில்தான் இது ஒரு பிரச்சனையாக மாறுகின்றது. இந்த துல்லியமாக இலக்குகளை பார்த்து தானியங்கி முறையில் தாக்கக்கூடிய பல்வேறு வசதிகள் கொண்ட ஏஐ தொழில்நுட்பம் இப்பொழுது இந்த போரில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலக்குகளை மிக துல்லியமாக அழிக்கக்கூடிய வகையில் இவை பயன்படுத்தப்பட்டிருப்பதில் இஸ்ரேல் ஆனது வெற்றி கண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே இது இப்பொழுது தரைவழி தாக்குதல்கள் தொடர்கின்ற சூழலில் இந்த இலக்குகளை மையப்படுத்தி ஏஐ தொழில்நுட்பத்திலூடாக தானியங்கி தொழில்நுட்ப முறையை இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அதோடு லேசர் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த போரில் ஈடுகொடுக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் எவ்வாறு இந்த தாக்குதல்களை ஈடுகொடுப்பார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. காரணம், இதற்கு முன்னர் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவங்களில் அவர்கள் ஒரு போராளி குழுவாக இருந்தாலும் கூட, இவ்வாறு பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்கின்ற படைப்பலம் மிக்க ஒரு நாட்டோடு சரிக்கு சமமாக நின்று போராடக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்பட்டது. ஆனால் ஒரு கிழமையில் இந்த போரை முடித்து விடுவேன் என்று கூறிய இஸ்ரேலிய ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இது ஒரு சவால் நிறைந்த போராக மாறியிருப்பதை யாரும் மறக்க மாட்டார்கள். இருந்தாலும் இப்பொழுது இந்த பொதுமக்கள் கொல்லப்படுவதையும் கண்டுகொள்ளாமல் தாக்குதல் நடத்தப்படுவது என்பது இந்த போரை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியாகத்தான் பார்க்கலாம். அந்த வகையில் தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்படுவதை சமூக வலைதளங்களில் வழிவருகின்ற காணொளி தொகுப்புகள் கூட காட்டுகின்றன. அதோடு இன்னும் பல தொழில்நுட்பத்தை அவர்கள் வைத்து தாக்குதல் நடத்துகின்றார்கள். குறிப்பாக இந்த சுரங்கப்பாதைகளில் மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்களுக்கு நுரை குண்டுகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இந்த போரில் பல்வகை புதிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதை இப்பொழுது பலரும் கண்டுகொண்டிருக்கின்றார்கள். அதனை உலகமும் செய்திகளினூடாக அறிவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இந்த நுரை குண்டுகள் போன்றவை எல்லாம் இப்பொழுது புதிதாக பாவிக்கப்படக்கூடிய குண்டுகளாகவும் புதிய தொழில்நுட்பங்களாகவும் இருப்பது இந்த போரில் இருந்து வெளிவரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. ஆகவே இஸ்ரேல் நவீன ஆயுதங்கள் பலவற்றையும் தொழில்நுட்பங்கள் பலவற்றையும் இந்த போரில் பயன்படுத்துகின்றது என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விடயம். ஏஐ தொழில்நுட்பமானது மிக முக்கியமாக இப்பொழுது போர்களில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதிலும் மிக முக்கியமாக இந்த இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்களில் 2021 11 நாட்கள் போரின் போதுதான் இது முதல் தடவையாக பரீட்சித்து பார்த்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தனியே போரில் யுத்த இலக்குகளை அழிப்பதற்காக மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம் இல்லை. இது ஏஐ தொழில்நுட்பம் என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது போர்க்களத்தில் பல பகுதிகளிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இன்றைய காலகட்டத்தில் வெளிவந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மெஷின் லேர்னிங் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பமானது பல உள்ளீடுகளை போரில் உத்திகளாக பயன்படுத்துவதற்கு பயன்பட்டு வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இது இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற பொழுது குறிப்பாக புலனாய்வு தகவல்களை அடிப்படையாக வைத்து வருகின்ற தகவல்களை அவர்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி இலக்குகளை உருவாக்குவதற்கு கூடுதலாக இதனை பயன்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த தொழில்நுட்பம் என்பது போரில் பல தளங்களில் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லலாம். அந்த வகையில் இப்பொழுது இலங்கை விடயத்துக்கு வருவோமானால், இலங்கையில் கூட இலங்கை அரசு அண்மையில் வெளிவந்த துவாரகா என்று சொல்லப்படுகின்ற காணொளி ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டதாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த தொழில்நுட்பத்தோடு, இஸ்ரேலில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த தொழில்நுட்பத்தோடு அதனை ஒப்பிட முடியாத ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. காரணம், அது தனியே ஒரு ஒளிப்படிவத்துக்கான ஒரு முயற்சியாக மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்பமாக இருக்கக்கூடும். ஆனாலும் இப்பொழுது பலர் இந்த காணொளியை ஆராய்ந்த பொழுது இது ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படாத ஒரு காணொளி என்பது தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது ஒரு சமுத்திரம் போன்றது. இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒரு சின்ன விடயத்துக்கு ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருமா என்ற ஒரு கேள்வி கூட இதில் எழுந்திருக்கின்றது. துவாரகா விடயத்தில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு கிரீன் மேட் பயன்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு காணொளி தொகுப்பாக இருக்கும் என்று பல
இந்த எடிட்டிங் துறையை சார்ந்தவர்கள் ஆராய்ந்த பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த வீடியோவை ஆராய்வு செய்ய வேண்டுமென்றால் மெட்டா வீடியோ என்று சொல்லப்படுகின்ற மூலப்பிரதி கிடைத்தால்தான் அதனுடைய உள்ளார்ந்த தன்மைகளை விரிவாக ஆராயக்கூடியதாக இருக்கும் என்பது உண்மையான விடயமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இந்த இஸ்ரேலினால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஏஐ தொழில்நுட்பம் போரில் பயன்படுத்தப்படுகின்ற உத்திகள் என்பது உலக நாடுகளுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக மாறியிருப்பது என்பது உண்மையான விடயம். எதிர்காலத்தில் போரில் கூட இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போர் வீரர்களை கூட உருவாக்க முடியும் என்ற கருத்துக்களை இப்பொழுது விஞ்ஞானத்துறை சார்ந்த ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். காரணம், கணினி உள்ளீடுகளின் மூலமாக, மெஷின் லேர்னிங் மூலமாக, ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு போரிலேயே புதிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த தொழில்நுட்பம் உதவும் என்பது மட்டும் வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. நல்ல விடயங்களுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இவ்வாறான மனிதர்களை அழிப்பதற்கான தொழில்நுட்பத்திற்கும் உதவக்கூடியது என்பது இங்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இந்த ஏஐ தொழில்நுட்பம் பற்றி தொடர்ந்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றை ஒருங்கமைத்து நாடுகளுக்கிடையே கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தற்பொழுதே ஆராய்ந்து வருகின்றன. ஆகவே இதற்கான விதிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இன்றைய உலகம் இருக்கின்றது என்பதனை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ளலாம். நன்றி. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி ராம்பிரசன், உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களை, மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.